வணக்கம் நண்பர்களே. அரசு வேலை வாங்குவதை லட்சியமாக கொண்டு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். மாணவர் ஒருவர் என்னிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். 2018 கேட்கப்பட்ட கேள்வி என்றும், இதை ரொம்ப கடினமாக இருந்ததாகவும், ஷார்ட்கட் ஐடியா எதுவும் எனக்கு தெரியவில்லை, நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணி எனக்கு அனுப்புங்கள் என்று கேட்டிருக்கார். அவருக்காகவும் உங்களுக்காகவும் இந்த கொஷினை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கொஷின் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னா பாட் மாஸ். ஸோ அது தெரியாமல் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை சால்வ் பண்ண முடியாது. கொஷின் என்னன்னு சொல்லி நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ப்ராக்கெட் -1/3 க்ளோஸ்ட் ப்ராக்கெட் மைனஸ் அகைன் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க 1/ அது ப்ராக்கெட் 2/3 இன்ட்டு 5/7 க்ளோஸ்டு ப்ளஸ் 8 மைனஸ் ப்ராக்கெட் ஃபைவ் மைனஸ் மேலே பார் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து 1/2 -1/4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினை பார்க்கும்போது என்னென்னா லென்த்தியாகவும் இருக்குது, பார்க்க சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த பார் கொடுத்துருக்கிறது, ப்ராக்கெட் கொடுத்துருக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்னக்கூடிய அந்த பாட் மாஸ்ன்றது தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், பி பாட் மாஸ்னால் BODMAS. ஸோ இதை தான் வந்து நான் சிம்பிளாக வந்து பாட் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த வரிசை முறை தெரிஞ்சிருக்கணும். பினா என்ன அப்படின்னா ப்ராக்கெட், ஓனா ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த வரிசை முறையில் தான் வந்து நாம் இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆன்சர் வராது. இந்த சம் வந்து போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கிற சம்மெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு கடைசியாக டைம் எடுத்துக்கிட்டு இந்த சம்மை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் ஸ்லோவாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி கொஞ்சம் வேகமாக போடாமல் கொஞ்சம் வந்து நீங்கள் ஸ்லோவாக வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் வரும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், -1/3 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா இந்த ப்ராக்கெட் கொடுத்தது தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம், இன்னர் ப்ராக்கெட். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த 2/3 இன்ட்டு 5/7 இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நான் இன்னர் ப்ராக்கெட் வந்து மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10/21 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அடுத்தது அடுத்த ப்ராக்கெட் பார்க்கணும், அதில் வந்து பார் இருக்குது. ஸோ அதை வந்து அது அந்த பார் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் நம்ம பண்ணணும். அது என்ன அப்படின்னா சைன் அப்படியே வெளியே வச்சுக்கோங்க. இந்த 1/2 -1/4 இருக்கு இல்லையா. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அதை பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். இங்கே 1/2 இருக்கு இல்லையா. ஸோ அதை 2 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா டினாமீட்டர் 4 ஆகிடும். ஈஸியாக வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மேலே வந்து நீங்கள் 2 மல்டிபிள் பண்ணணும் இல்லையா. அப்போ 2 -1 ÷ 4 அப்படின்னு வரும். இந்த 2 -ஐயும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 1 கிடைக்கும் இல்லையா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து டிஸ்பிளே வந்துட்டுருக்கு, 2 -1 ÷ 4 வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/4 அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். ஸோ அது அது இல்லாமல் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா -1/3 மைனஸ் ப்ராக்கெட் 1 × 21/10 போட்டிருக்கேன். இது வந்து ரெசிப்ரோக்கல் டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் பாருங்கள். 1 ÷ 21 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஃப்ராக்ஷன் நம்பர்ன்றதுனால அப்படியே மல்டிபிள் போட்டு தலைகளாக மாற்றிக்கலாம், அதான் ரெசிப்ரோக்கல். அப்போ 21 ÷ 10 வந்து அது சேஞ்ச் ஆகிடுது. இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும், ஃபஸ்ட்டு வந்து 1 × 21/10 தான் வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். அந்த ப்ளஸ் 8 வந்து நீங்கள் 21/10 ப்ளஸ் 8ன்றதை ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணக்கூடாது. இது வந்து சில பேர் வந்து எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து தவறான ஒரு ஆன்சர் வருது. ஸோ இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் கரெக்டாக செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பாட் மாஸ்ன்றது தெரிஞ்சிருக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா 1 × 21/10 மல்டிபிள் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து 21 ÷ 10 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ மல்டிபிள் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன், ப்ளஸ் 8 வந்து நான் ஆட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5 - 1/4 இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 5 டினாமீட்டர் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து மேலே கீழே வந்து 5 4 மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 - 1 ÷ 4 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களை அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுவும் வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா 20 - 1 ÷ 4 வருது இல்லையா. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன். இந்த 4 ஃபைவும் வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணி 4 ÷ 4 அப்படின்னு சொல்லி சிம்பிளாக போட்டுக்கலாம். ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 19/4 அடுத்த ஸ்டெப்பில் வருது. மீதியெல்லாம் அந்த 21/10 ப்ளஸ் 8 அப்படியே வச்சுருக்கேன் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ராக்கெட் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 ஆப்ரேஷன் இருக்குது. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா
21/10 plus 8 minus 19 by 4 இருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே லா ஃபஸ்ட்டில் பார்த்தா 10 இருக்குது, லாஸ்ட்டில் பார்த்தா 4 இருக்குது. இதை வந்து எல்சிஎம் வந்து 20 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த 10 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 20 வரும், 4 வந்து எதை கூட மல்டிபிள் பண்ணால் 20 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். 10 வந்து 2 ஆல் பண்ணலாம், 4 வந்து 5 ஆல் பண்ணலாம் இல்லையா. ஸோ அப்போ 8 வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர் எதுவுமே இல்லை. அப்போ நியூமரேட்டர்லேயும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டர்லேயும் மல்டிபிள் பண்ணணும். எதில் பண்ணணும், 20 ஆல் பண்ணணும். ஏன்னா நம்ம 20 தானே எல்சிஎம் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து 20 நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும் எது கூட கூட. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் தான் பண்ணியிருக்கேன். 42 plus 160 minus 95 ஹோல் டிவைட் பை 20 சொல்லி கிடைச்சிருக்கு. அந்த 4 வந்து 5 மல்டிபிள் பண்ணுறதா உங்களுக்கு அங்கே காட்டியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த இதில் பார்த்தா இதுவும் அந்த பாட்மாஸ்ன்ற ஆப்ரேஷன் தான். ஏன் அப்படின்னா 42 plus 160 minus 95 இருக்குது. இதில் நம்ம ப்ளஸ்ஸை தான் பண்ணணும். எது 42 இந்த 160 ஆட் பண்ணணும். நம்ம 160 minus 95 வந்து சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கணும். அந்த ரூல்ஸ் அது தானே. ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து 160 95 வந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆன்சர் தப்பாயிடும். ஸோ அதை தான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். அந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 202 minus 95 ஹோல் டிவைட் பை 20 அப்படின்னு வருது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த -1/3 அப்படியே இருக்குது, -107/20 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஸோ காமனாக ஏதாவது நம்பரை பண்ண முடியுமோ நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 3-ஐ வந்து 60-ஆக கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்னா பைப்பும் 30, இன்னொரு பைப்பும் 30. ஸோ அப்போ வந்து இந்த 20-ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து -20 minus 321 ஹோல் டிவைட் பை 16 வருது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த 20-ஐ வந்து மேலங்களையும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது 3-ஐ வந்து 20-ஆக பண்ணிட்டோம்னா நம்ம எல்சிஎம் எடுக்கிறது ஈஸியாகிடும். ஸோ அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்காங்க. நியூமரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா -20 minus 321 இருக்கு இல்லையா. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அதுதான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். என்னென்னா அந்த 20-ஐ வந்து எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து மேலே டிஸ்பிளேயில் வந்து நான் டிஸ்பிளே காட்டிகிட்ருக்கு. ஸோ எல்சிஎம் எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து வீடியோ போயிட்டுருக்கு. இப்போ வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம். ரெண்டுமே வந்து மைனஸில் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ ரெண்டுமே ஆட் பண்ணி மைனஸ் போட்டுக்கணும். அப்படி நீங்கள் ஆட் பண்ணி மைனஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 341/16 வருது. ரைட், அடுத்த ஸ்டெப் எப்படி வரும் அப்படின்னா அவங்க வந்து மிக்சடு நம்பராக இதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா கலப்பு பின்னமாக, கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா 341 எத்தனை 60 இருக்குதுன்னு பார்த்தா 560 இருக்கும். 560 வந்து 300 வருது இல்லையா. ஸோ அதுதான் -5 போட்டிருக்காங்க. மீதி அதாவது ரிமைண்டர் வந்து 41 வருதுனால 41/16 போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா மிக்சடு நம்பர்னு சொல்லுவோம், தமிழில் கலப்பு பெண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஆன்சர் வந்துருச்சு. இப்போ டிஎன்பிசி கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் கண்டிப்பாக இது ஒரு ஆன்சராக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பியில் வந்து இந்த ஆன்சர் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து உங்களால் கரெக்டாக போட முடியும். வீடியோ பார்த்துருக்குறங்க நீங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேக்ஸ் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் டிஎன்பிசி குரூப் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி மாணவர்கள் படிக்கிறவருக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து என்னுடைய வீடியோக்கள் வந்து பதிவேற்றப்படும். நன்றி, வணக்கம்.